முருகப்பெருமான் திருவடியை பற்றி பூஜை செய்யும் முறையை ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு ஒண்ணுமே உன் திருவடி பூசிட்டு ஆசி வரணும், சொல்ல போது அப்படி பிடிச்சிக்க சரியா அருள் சரியா. அது முருகப்பெருமான் என்று சொன்ன அருள் சரியா பிடிச்சா விட மாட்டான். நோக்கம் இனி பிறவாதிருக்க வேண்டும், இனி பிறவாதிருக்க ஒரே லட்சியம் வேண்டுகால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டாம். ஒருத்தன் விரும்பினால் இனி பிறவாதிருக்க வேண்டும், அதுக்கு உள்ள தூய்மை அவன் தான் அது. போதன் தர்மங்கள் புண்ணிய நந்தியை போதந்தனை வைத்து புண்ணியனார் ஞானி. அத்தனை பேரும் புண்ணியவன்தான், யாரும் பாவி நினைச்சாங்க. பாவிக்கு வாசி வசப்படாது, பாவிகளுக்கு வாசி வசப்படாது, தர மாட்டான், வாசி நடத்திட மாட்டான். வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியில் வரவன்னா அவ்வளோ வல்லமை பேரை ஒரு நொடியில் பல்லாயிரம் கோடி ஆண்டு அப்படி பரவும். ஒரே இன்று புதைக்கு இன்று வச்சுக்க இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஒரே வார்த்தை முருகா. ஓம் சரவணஜ் ஓதிய முருகா பொண்ணுக்கு முருகா 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 எதுக்கடைய கூப்பிட்டுக்கப்பா வேற ஒன்றுப்பா என் சிந்தையின் செயலும் மாண்டு வழியெடுத்தப்பா. இன்று முதல் தனவிலும் பிற உயிர்க்கு திங்கி செய்ய மாட்டேன். விஷ செந்துக்களாலும் துஷ்ட செந்துக்களாலும் பேய் பூதகன்களாலும் கயவர்களாலும் பகவர்களாலும் பஞ்சகர்களாலும் அரசாங்கத்தாலும் யானென்ற கருவத்தாலும் வேறு வேறு வகையால் எந்த இடையூறு அடியடிக்க இடையே வரக்கூடாது. நான் பிற உயிருக்கு கணவன் திங்கி செய்யக்கூடாது, அதுக்கு நீ தான் செய்யணும். அப்போ சிந்தை செயல் சொல்லுமா இந்த வழியெடுத்த வேண்டும் எனக்கு. நீ என் செயல், நீ என் சிந்தை, எனது பார்வை அனைத்து நீயாக இருக்க வேண்டும். இன்று முதல் நான் உனக்கு திருப்படி கொத்துடிவாகிறேன் என்று சொன்னி வணங்கினால் நிச்சயம் அவனுக்கு இந்த வாய்ப்பு அடைக்கும். ஆகவே அவன் எதிர்பார்க்கிறான் மக்களிடம் அப்படி அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே இந்த சங்கம் மறுபடி சொல்கிறேன் நம்புங்கைகளே, என்னடா வயசு 80 இவன் போட்டுக்கிட்டு கதை வச்சிருக்கானா? ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்திருக்கணும். 80 யாரையும் பேச பட்டு இப்போ சாப்பிட ஒரு வாரமாக சாப்பிடல, எப்போ வரம் பார்த்தாலும் பார்த்து சாப்பிடல சாப்பிடல. நான் ஏன் வயசு 80 எப்படி ஜீர்ணாகும்? ஜீர்ணாகும் சாப்பிடக்கூட சட்ட உலக நன்மைக்காகவே நான் பட்டியிருக்கேன், வீர விருத பட்டியில் விருதம் இருக்கிறேன். ஆகவே உலக நன்மைக்காக வந்த சங்கம் அகத்திய சன்மா சங்கம், உலக நன்மைக்காக வந்த சங்கம் தான் அகத்திய சன்மாக தொண்டர்கள். ஆகவே இந்த சங்கத்துக்கு உள்நாட்டு அன்பர்கள் வெளிநாட்டு இருக்கிறார்கள், அவர்கள் நீடு வாழ்வு வாழ்த்துகிறேன். உலக மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று அவர் திருவிழி வணங்கி வாழ்த்துக்கிறேன் என்று சொல்லி இதனை பேசக்கூட நினச்சேன். அவர் அன்பர் கேட்டார் முருகானந்தன், ஒரு 5 பேசினார். ஐயாக்கா நேற்று உங்களுக்கு தெரியும் ஐயா, நேற்றுலேருந்து சரியாக சாப்பிட்லையா? ஒரு வாரமாக சரியாக சாப்பிடுனேன், சரியாக சாப்பிட கணவர்கிட்ட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆகவே அன்பர்கள்லாம் எதிர்பாருங்கள், மறுபடி சொல்கிறேன், இன்னைக்கு தேதி 2 ஜூன் மாதம் 2 சொல்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.